கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதினால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். அதோடு இன்று தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதிகாலை நேரம் என்பது ஒரு அமைதலான நேரம், ஒரு இனிமையான நேரம், குளிர்ச்சியான நேரம். அது மட்டுமல்ல, தேவ பிரசன்னத்தை அதிகமாக நாம் உணர்கின்ற நேரம்தான் அதிகாலை. ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து இருந்து நாம் முதலாவது பேசுகிற நபர் இயேசுவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் முதலாவது ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது இயேசுவோடு பேசிவிட்டு நாம் ஆரம்பிப்போமானால் அந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். எத்தனையோ பேர் இன்றைக்கு இவ்வுலகத்தில் இல்லை, நாம் இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை. ஆகவே நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் குஷ்டரோகிகளில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். இயேசு தம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் தமக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று விரும்புவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். இங்கே பாருங்கள், இயேசு 10 குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நன்றி சொல்ல வந்தது ஒரே ஒரு சுகம் பெற்ற குஷ்டரோகி ஒருவன், மற்ற 9 பேரும் வரவில்லை. இயேசு துக்கப்படுகிறார். அன்பு பிள்ளையே, நாம் அந்த சுகம் பெற்ற நன்றி சொல்ல வந்த அந்த ஒரே குஷ்டரோகியைப் போல் இருக்கின்றோமா, அல்லது சுகத்தை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லாத அந்த 9 குஷ்டரோகிகளில் ஒருவனாய் இருக்கிறோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு விரும்புகிறார் தம்மிடத்தில் நன்மை பெற்ற அனைவரும் வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 50:23 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இயேசப்பாவுக்கு அவர் நமக்கு நன்மை செய்யும் போது, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இயேசப்பா நமக்கு நன்மை செய்கிற போது என்ன செய்யணும்? நாம் நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பழக்கமும் நமக்கு வேண்டும். உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாய நாம் ஒன்றாக இணைந்து முதலாவது கர்த்தருக்கு நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடுங்க. கண்களை மூடி வானத்தையும் பூமியையும் படைத்த நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம்.
அன்பு பிள்ளைகளை, இரவெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நம்மளை தப்புவித்து பாதுகாத்தாரே, அதை நினைத்து நாம் இந்த காலை வேளையில் ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, எங்களை பாதுகாத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். 11 மாதம் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து இந்த வருட இறுதி இந்த நாள் வரைக்கும் உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்ததே அப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாறா போன்ற கசப்புகள் வந்தது ஆண்டவரே, எங்களுடைய மாறாவை நீர் மதுரமாய் மாற்றி நிறைப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. பாதை தெரியாதபடி நாங்கள் திகைத்து கொண்டிருந்த நேரத்திலே ஏசப்பா நீர் இதுவே பாதை என்று வழி காட்டினீரேப்பா, அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஒரு வருட காலம் ஆண்டவரே எங்களுக்கு உண்ண உணவும் அப்பா, உடுக்க உடையும் தந்திரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி தந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே ஏசப்பா குறைவுகள் வந்த போதெல்லாம் ஆண்டவரே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தந்தீரே ஏசப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்களை எஸ்ஸப்பா நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் தர போகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 51:14 சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான், அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய அப்பம் குறைவதுமில்லை. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான். யார் தீவிரமாய் விடுதலை அடைவான்? சிறைப்பட்டு போனவன். இந்த சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலை தருகிறவர் யார்? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து, விடுதலை நாயகன் இயேசு. சிறைப்பட்டு போன எல்லா பகுதியிலும் நமக்கு விடுதலை தருகிறவர். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு பகுதியிலே சிறைப்பட்டு போய் காணப்படுகிறீர்களா? பல வருடங்களாக சிறைப்பட்டு காணப்படுகிறீர்களா? அல்லது பல மாதங்களாய், அல்லது பல வாரங்களாய், அல்லது சில நாட்களாய் நீங்கள் சிறைப்பட்டு போய் காணப்படுகிறீர்களா? இந்த சிறையிருப்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் வாழ்நாளெல்லாம் நான் இந்த சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா என்று வேதனையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான். நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற பகுதிகளிலே நான் உங்களுக்கு தீவிரமாய் விடுதலை தருவேன் என்று சொல்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னும் பாருங்க, அநேகரை நாம் பார்க்கும்போது விடுதலைக்காக என்ன செய்கிறார்கள்? எங்கு போனால் விடுதலை கிடைக்கும், யாரிடம் போனால் விடுதலை கிடைக்கும் என்று விடுதலை ஏங்கி ஏங்கி அலைந்து தெரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனால் அங்கே விடுதலை கிடைக்குமா? அல்லது மந்திரவாதிகளிடம் போனால் விடுதலை கிடைக்குமா? அல்லது குறி கேட்கிறவர்களிடம் போனால் விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி இந்த விடுதலைக்காக அலைந்து திரிகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. எங்கு சென்றாலும் விடுதலை கிடைப்பது இல்லை. ஒருவேளை விடுதலை கிடைப்பது போல தோன்றும், அது
தற்காலிக விடுதலை மட்டுமே. ஆனால் விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்து விடம் வரும்போது அவர் நமக்கு தருகிற விடுதலையானது நிரந்தரமான ஒரு விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உண்டு என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே இயேசப்பாவுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலே இயேசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், சிறைப்பட்டு போன உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. இன்னும் பாருங்கள், சகேரியா 9:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியில் அடிபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று இயேசப்பா இந்த வேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீரில்லாத குழி என்று சொல்லும்போது சில தண்ணீரில்லாத குழிகள் எப்படி இருக்கும்? சேறுகள் நிறைந்ததாக இருக்கும். அந்த சேற்றுக்குள்ளே ஒரு மனிதன் அகப்படுவானால் அந்த சேறு அவனை என்ன செய்ய அமிழ்த்தி கொண்டே போகும், அந்த சேறு மூடி போகும். அதே போல தான் ஒரு மனுஷன் பாவமாகிய சேற்றுக்குள்ளே அவன் விழும்போது என்ன செய்வான்? அந்த பாவமானது அவனை அமிழ்த்தி கொண்டே போகும், அதை மூடி போட்டுவிடும், முடிவிலே மரணத்தை கொடுக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இந்த சேற்றுக்குள்ளே தண்ணீரில்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை செய்வேன் என்று. அன்பு மகனே, மகளே, நீ கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய நான் பாவத்திலே, ஏதோ ஒரு பாவத்திலே நான் அமிழ்ந்து கொண்டே இருக்கிறேன், அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு நீ காணப்படுகிறாயா? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த பாவக்குழியிலிருந்து, சேற்றிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்லி. இன்னும் பாருங்கள், சில குழிகள், தண்ணீரில்லாத குழிகள் எப்படி இருக்கும்? அது முட்கள் நிறைந்ததும், புதர்கள் நிறைந்ததும், இருள் அடைந்ததுமாய் காணப்படும். முள்ளென்று சொல்லும்போது ஒரு முள்ளானது நம்முடைய சரீரத்தை குத்தும்போது அது எப்படி இருக்கும்? அது கிழித்து போடும். அதே போல தான் சிலருடைய வார்த்தைகள் முல்லை போன்று காணப்படும், கடினமாய் இருக்கும். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்துவிடும்? கிழித்து போடும், காயப்படுத்தி போடும். இப்படி முட்களை போன்று குத்துகிறவர்கள், பேசுகிறவர்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு குழியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய. அன்பு மகளே, தேளை போல கொட்டுகிற வார்த்தைகள், வேதனை படுத்துகிற வார்த்தைகள், பேசுகிறவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய. அன்பு பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 2:6 மனுபுத்திரரே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சிகளுக்குள்ளும் உள்ளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேளுகளுக்குள்ளும் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வேட்டார் என்று சொல்லி. ஆம், இப்படிப்பட்ட நிறைந்த, தண்ணீர் இல்லாத அந்த முட்கள் நிறைந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டு அந்த முட்கள் உன்னை குத்தி குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? அவர்கள் கலக வீட்டார்கள், அவர்கள் அப்படிதான் பேசுவார்கள். ஆகவே நீ அவர்கள்
வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலையிலே, இந்த தண்ணீரில்லாத குழியிலே, இந்த முட்கள் நிறைந்த இந்த இடத்திலே இருந்து கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விடுதலை தருகிறார். ஆகவே நீ அதில் அடைப்பட்டு இருக்கலாம், சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அன்பு மகளே மகனே உன்னை பார்த்து சொல்கிறார், தீவிரமாய் நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? உனக்கு விடுதலை தருகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை சிறைப்பட்டு போன தண்ணீரில்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற இந்த ஆபத்தான நிலையிலே நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? தீவிரமாய் விடுதலை தருவார். இன்னும் பாருங்கள், யாத்திராகமம் 15வது அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடன் அது மதுரமாயிற்று என்று சொல்லி. இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து சூர் வனாந்திரத்தில் 3 நாள் தண்ணீரில்லாமல் நடந்து மாராவே வந்து சேர்கிறார்கள். மாராவிலே தண்ணீரை கண்டார்கள், ஆனால் தண்ணீரோ குடிக்க முடியாதபடிக்கு கசப்பாக இருந்தது. இந்த சூழ்நிலையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். அதே போல்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பாருங்கள், கர்த்தர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு செங்கடலை கடந்து வர பண்ணியிருக்கிறார். அப்படி என்றால் தண்ணீர் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பது லேசான காரியம், அதை நினைக்காதபடிக்கு முறுமுறுக்கிறார்கள். அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் இப்படித்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களையெல்லாம் செய்திருப்பார், பெரிய பெரிய பிரச்சனைகளையெல்லாம் தாண்டி வர செய்திருக்கிறார். ஆனால் நம் அதையெல்லாம் மறந்து விடுவோம். ஏதோ ஒரு சின்ன காரியம் நடக்காதபடி அது தடைபட்டாலோ, அது தாமதித்து கொண்டு இருந்தாலோ நாம் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், மோசே என்ன செய்கிறார்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்து கொடுக்கிறார், அதை அது வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டபோது அது மதுரமாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட முறுமுறுக்காதபடிக்கு இந்த மோசேயைப் போல நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் தண்ணீரில்லாத குழியில் அடைப்பட்டு போய் வேதனைப்பட்டு போய் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, இந்த பகுதியிலும் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார் என்று விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்து கொடுத்தது போல நமக்கும் ஒரு வழியை காண்பித்து தருவார். இந்த மாறாவை மதுரமாக்கும்படி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கசப்புகளை மகிழ்ச்சியாய் இனிமையாய் மாற்றும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காண்பித்து தருவார். இந்த அதிகாலை நேரத்தில் நம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நாம் சிறைப்பட்டு போன நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விடுதலை தரும்படியாக தண்ணீரில்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற நம்முடையவர்களை கர்த்தர் விடுதலை பண்ணும்படியாக நாம் இணைந்து ஜெபிப்போமா? எல்லாரும் இந்த நேரத்தில் கண்களை மூடுங்கள். விடுதலை நாயகனாய இயேசுவை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அதிகாலை நேரத்திலே விடுதலை நாயகன் இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார்,
சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான் என்று சொல்லி தண்ணீரில்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை என் உடன்படிக்கின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன் என்று ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்திற்காக, இந்த அதிகாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற பகுதியிலே ஏசப்பா நீர் விடுதலை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஏசப்பா ஏசப்பா. தண்ணீரில்லாத குழியிலப்பா, ஆண்டவரே சேறு நிறைந்த குழியிலப்பா, பாவ நிறைந்த குழியிலப்பா அகப்பட்டிருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் இணைந்து செபிக்கிறப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா பாவ சேற்றிலே விழுந்து அதிலிருந்து வெளியே வர முடியாத படிக்கப்பா அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காக உம்முடைய பிள்ளைகளாய நாங்கள் இணைந்து செபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா நீர் ஒரு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க, அந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுங்கப்பா எடுங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை இதே நிலைமையில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், அல்லது உங்கள் பிள்ளைகள் பாவ சேற்றிலே விழுந்து அதிலிருந்து வெளியே வர முடியாத படிக்கு காணப்படுகிறார்கள் என்றால், அவர்களையெல்லாம் உங்களுடைய மன கண்கள் முன்பாக கொண்டு வந்து செபிங்க. இந்த நேரத்திலே விடுதலை நாயகன் இயேசு இந்த அதிகாலை வேளையிலே விடுதலை தரும்படியாக அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா இயேசப்பா விடுதலை தந்து விடுங்கப்பா, விடுதலை தந்து விடுங்க. தண்ணீர் இல்லாத குழியில அப்பா, அந்த பாவ குழியில அப்பா அடைபட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் சொன்னீரே, உன்னை சார்ந்தவர்களே நான் விடுதலை பண்ணுவேன் என்று. அப்படியாக என் ஏசு இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே அந்த பாவ சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை எங்கள் குடும்பங்களை நீர் விடுவிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்றி. இன்னும் அப்பா ஜீசஸ் அநேக பிள்ளைகள் அநேக குடும்பங்கள் சாப குழியில அட்டைப்பட்டு போய் காணப்படுகிறார்கள் அப்பா ஏசப்பா. அப்பா இந்த சாப குழியிலிருந்து அப்பா விடுதலை தர உங்களால் மாத்திர முடியும். எங்களுக்காக நீர் சாபம் அனிரே. இந்த அதிகாலை நேரத்திலேப்பா எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கண்டு கொள்ள முடியாதபடி சாப குழியிலே அடைப்பட்டு போய் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிற ஆண்டவரே இன்றைக்கு நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் கெஞ்சி கேட்கிறப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான் என்று. இந்த சாப குழியிலப்பா அப்பா ஜீசஸ் அப்பா அடைப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே விடுவீங்கப்பா விடுவீங்கப்பா. ஆண்டவரே இந்த சாபம் தங்களுடைய குடும்பத்திலே வருவதற்கு காரணம் என்ன என்று அப்பா சிந்திக்கக்கூடிய கிருபையே அப்பா நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. உபாகமும் 27:15-26 நாங்கள் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே தொழிலாளி தன் கையினால் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரங்களை ஒளிப்பிடத்தில் வைத்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்களிலப்பா ஏதோ ஆண்டவரே விக்கிரங்களை இதை பீரோல கொண்டு வச்சா ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று விக்கிரங்களையும் சில பொருட்களையும் வைத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீ உணர்த்தி கொடுத்தப்பா அவைகளெல்லாம் எடுத்தெறியக்கூடிய கிருபையை என் ஆண்டவர் இந்த அதிகாலையிலே
கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் வேத வசனம் சொல்லுகிறது, தாய் தகப்பனை தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் அப்பா தங்கள் பெற்றோர்களை ஆண்டவரே தூஷிக்கிறது நிமித்தம் குடும்பங்களிலே சாபம் காணப்படுகிறதப்பா. இதை என் ஆண்டவர் இந்த அதிகாலையிலே உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்க. இந்த செபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீ கூட உன் பெற்றோர்களை தூஷித்த வேளை உண்டல்லவா? கடினமான வார்த்தைகளை பேசி அவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி அந்த காயத்தின் நிமித்தம் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! இது உன்னுடைய வாழ்க்கையிலே சாபமாய் காணப்படுகிறது. நீ உணராதபடிக்கு நீ இருப்பாயானால் இந்த நாளில் உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. பெற்றோர்களை தூஷிப்பது கடினமான வார்த்தைகளை பேசி அவங்கள் இருதயத்தை காயப்படுத்துவது சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவரே உணர்வை கொடுங்கப்பா, உணர்வை கொடுங்க. இந்த அதிகாலை வேளையிலே தங்களை ஒப்பு கொடுத்து இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டு. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இன்னும் பரிதாபம் வாங்குகிறவர்கள் ஆண்டவரே, பரிதானம் வாங்குகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி எரேமியாவிலே கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஏதோ ஒரு காரியம் உங்களிடத்தில் காணப்படுமானால் இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிங்க. ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது கர்த்தர் இந்த சாபத்தை விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஏசப்பா, இந்த நாளிலே இந்த அதிகாலையிலே அப்பா சாப குழியிலே அடைபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இன்னும் அப்பா கடனாகிய ஒரு குழிக்குள்ளே அடைப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா வாழ்நாள் முழுவதும் கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீர் ஒரு விடுதலை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடனாய குழியிலிருந்து தூக்கி விடுங்கப்பா. மோசே ஆண்டவரே, மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தபோது உம்மை நோக்கி கூப்பிட்டது போல இந்த கடன் குழியிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடட்டுப்பா. இந்த கடன்ல இருந்து ஒரு விடுதலைக்கான ஒரு வழியை காண்பித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, வருமானத்தில் அதிகமாய் செலவு செய்து கடன்களை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்கப்பா. அந்த குருட்டாட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி கடனில்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த நேரத்தில்ப்பா ஹெவன் டிவி ஆண்டவரே, இயேசப்பா ஸ்தாபகர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் என் இயேசப்பா கிருபையாய் நடத்துகிறேன். நன்றியப்பா ஆண்டவரே. இவர்களே, இவர்கள் செய்கிற ஊழியத்தை என் இயேசு ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அதை நடத்துவதற்கான ஞானம் புத்தி எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். இயேசப்பா, இயேசப்பா வருகிற புத்தாண்டுக்காக 2022 ஆண்டை நாங்கள் காணப்போகிறோம்ப்பா. இயேசப்பா, இந்த ஆண்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து செபிக்கிறோம்ப்பா. இந்த 2022 ஆண்டுப்பா எல்லா பகுதியிலும் உம்முடைய பிள்ளைகளாக
ஆகிய எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா, இது ஒரு விடுதலையின் வருடமாக எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிற அப்படியாக புது வருஷத்தை இயேசப்பா நீங்கள் எல்லா எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தரப்போகிறபடியா உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே நீர் விடுதலை தந்தபடியா ஸ்தோத்திரம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான். அவன் கிட்டங்கில் சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவதுமில்லை என்ற வசனத்தின் படியே இயேசப்பா எங்களுக்கு நீர் விடுதலை தந்துவிட்டீர். உமக்கு நன்றி நன்றி அப்பா. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறப்பா. இன்னும் தங்களுடைய வேலைகளுக்காக இந்த நாளில் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. வேலைகளை ஆசீர்வதித்து கொடுங்க. பிள்ளைகளுடைய பிரயாணங்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்து